தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் விஷால் தலைமையில் நாளை செயற்குழு கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் செயற்குழு கூட்டம் நாளை நடைபெறாது என தயாரிப்பாளர் சங்கத்தை நிர்வகிக்க தனி அலுவலராக பொறுப்பேற்றுள்ள சேகர் அறிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ளாட்சி தேர்தல் வரைவு வாக்குச்சாவடி பட்டியலை இறுதி செய்வதற்காக அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டம் பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உள்ளாட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோருடன் கலந்தாலோசித்து இறுதி முடிவெடுக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர். பொன்பரப்பி வன்முறை சம்பவம் தொடர்பாக அண்மையில் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் பாமக தலைவர் ஜி கே மணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுவதைப் போல பொன்பரப்பியில் வன்முறையில் தூண்டிவிட்டவர்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு அமைதி குறித்து பேசுவதன் மூலம் தாம் ஒரு நல்ல நாடக நடிகர் என்பதை ஸ்டாலின் நிரூபித்துள்ளார் என்றும், ஸ்டாலினின் அறிக்கை என்பது சாத்தான் ஓதிய வேதம், அதை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் குறிப்பிட்ட தரப்பினரை வாட்ஸ்அப்பில் அவதூறாக பேசிய வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்த காவல்துறைக்கு பாராட்டுகளை தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ், அந்த குற்றவாளிகளுக்கு பின்புலத்தில் உள்ள அரசியல்வாதிகளை கண்டுபிடிக்க தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பொன்னமராவதி சம்பவத்தில் வெளிநாடுகளில் இருந்த குற்றவாளிகளையும் வரவழைத்து கைது செய்த தமிழக காவல்துறைக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் தென்காசியில் தனியார் நிறுவனம் சார்பில் அறிவியல் செயல்திட்ட முகாம் நடைபெற்றது. பள்ளி விடுமுறை நாட்களில் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் தனியார் நிறுவனம் சார்பில் முகாம் நடத்தப்பட்டது. 60க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் முகாமில் கலந்து கொண்டனர். அறிவியல் சம்பந்தமான நிகழ்வுகள் குறித்து மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது. வாகன விபத்துகளில் ஏற்படும் உயிரிழப்புகள் மற்றும் படுகாயமடைந்து உடல் உறுப்புகளை இழந்தவர்களுக்கு காப்பீடு நிறுவனத்தில் இழப்பீடு கேட்டு வழக்கறிஞர்கள் மூலம் தீர்ப்பாயங்களில் வழக்கு தொடர்ந்து பொதுமக்கள் இழப்பீடு பெற்று வருகின்றனர். இது தொடர்பான வழக்கின் விசாரணையில் இந்த முறையை மாற்றிய உச்சநீதிமன்றம் சமரச ஆணைய திருத்தம் கொண்டு வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள புதுச்சேரி வழக்கறிஞர்கள், மோட்டார் வாகன இழப்பீடு வழங்கும் சட்டத்தில் சமரச ஆணைய திருத்தம் கொண்டு வருவதை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மோட்டார் வாகன விபத்துகளில் சமரச ஆணையம் மூலமாக இனி வரும் காலங்களில் வழக்குகளை முடிக்க உச்சநீதிமன்றம் மத்திய அரசு மூலமாக ஏற்பாடு செய்கிறது. அந்த சமரச ஆணையம் அமைந்தால் வழக்கறிஞர்களுக்கும் விபத்துகளில் அடிபட்டவர்களுக்கும் பெரிய அநீதி நடைபெறும். இந்த ஆண்டு நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 1992 போல கணிக்க முடியாத அளவிற்கு உள்ளது எனவும், எல்லா அணிகளும் சமபலம் பொருந்திய அணிகளாக இருப்பதாகவும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் சௌரவ் கங்குலியும் மோகித் சர்மாவும் கலந்து கொண்டனர். அங்கு செய்தியாளர்களை சந்தித்த கங்குலி, இந்திய அணியின் வீரர்கள் சிறப்பாக விளையாடுவதாகவும் இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.